ശ്രീ തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രചോദയാ ഭൂം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമക ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 9-7-2019 பிகாரி வருடம் ஆனி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. காலை 9:44 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் ஹஸ்தம். இரவு 9:38 பின்பு சித்திரை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். எண்ணத்தில் உறுதியும் ஏற்றமான வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் இன்றைய நாளில் மாறும். அதாவது தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் மன்னிக்கப்பட்டு ஒரு மனோநிலையும் மன மகிழ்ச்சியும் இன்றைய நாளில் மிகுதியாகும். உலகத்தில் உயர்ந்து காட்டக்கூடிய எண்ணங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால லட்சியம் என்ற விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குடும்ப குல தெய்வம். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BK. அசுப வார்த்தைகளை விரும்பாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிக்கனத்தை கடைபிடித்து செல்வத்தை கைப்பிடிக்க வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவானும் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இருக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபார ரீதியாக எதிர்பார்த்த லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பெரியவங்களுக்கு இருந்து வந்த நோய் தொல்லைகளும் மருத்துவ தொல்லைகளும் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்வியல் கடமையை நிறைவேற்றுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. அமைதியும் அழகு சிரிப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நலமும் வளமும் நாடி வரக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் மாபெரும் ஏற்றங்களை சந்திக்க முடியும். மறைமுகமாக உள்ள திறமையானவர்கள் வெள்ளிமுகமாக தெரியக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கை சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ராமபிரான். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. கடல் கடந்த பயணத்தில் ஈடுபாடு கொண்ட கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து ஞானகாரகன் கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். ஒரு சில பேருக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே ஏற்றங்களும் மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும்.
ஆடு மாடு சம்பந்தப்பட்ட கால்நடை வியாபாரம் விவசாயத்துறையில் உள்ளவங்க இவங்கள்லாம் மிகப்பெரிய மேன்மைகளை இன்றைய நாளில் அடைய முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர். அதிஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. சிக்கலான தருணங்களில் கூட சீராக செயல்பட தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யோகமும் தியாகமும் கலந்த திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் தனஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால மனோ வலிமையும் அதே சமயத்தில் வரவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உறவு வகையில் இருந்த கசந்த நிலைகள் மாறி வசந்த காலங்கள் உருவாகும். குடும்பத்தில் கடந்த காலங்களில் இருந்த இணக்கமற்ற சூழ்நிலைகள் விலகி இணக்கமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துணிஞ்சவங்க தோத்ததும் இல்லை தயங்கினவங்க வென்றதும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அனுமன். அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. கண்ணியத்தோடு செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த வாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமாகிய சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுடைய ஆசைகள் நிறைவேறும். பெண்களுடைய நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதற்கெடுத்தாலும் தயக்கப்படுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர். அதிஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் நீலம் அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. அனைத்து விஷயங்களிலும் ஆர்வம் நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உபஜெய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகரிக்கும். உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க இன்றைய நாளில் மரியாதையோடு வந்து இணையக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். நிலுவையில் உள்ள பாக்கிய தொகைகள் இன்றைய நாளில் வசூலாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு மடங்கு திறமை இருந்ததுன்னா பல மடங்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர். அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எம். புதுமையான விஷயங்களில் ஈடுபாடு நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொன்னும் பொருளும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சனி பகவான் ஞானகாரகன் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் கனவுகள் இன்றைய நாளில் நிறைவேறும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். விவசாய கல்வி மாணவர்கள் புதிய ஆராய்ச்சியும் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகிச்சுக்கிட்டே வாழ்றதை விட ரசிச்சுக்கிட்டே வாழறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர பகவான். அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர். தலைமை பதவியை அதிகம் விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான வாழ்வு அமையக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு
ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஏற்கனவே வெளிநாட்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். அதே சமயம் சொந்த தொழில், அதாவது சிறு தொழில் குறுந்தொழில் செய்கிறவங்க பெரும் வாய்ப்பு, பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீபுரம் நாராயணி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் டி கே. மன ஊக்கமும் மரியாதையில் உறுதியும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதால குடும்பத்தில் பெரியவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்த மருத்துவ தொல்லைகள் ஓரளவு குறையும். கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான சாதனை படைக்க முடியும். தகரம், பழைய பேப்பர், பழைய பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பொருள் விற்பனை செய்கிறவங்க அல்லது உற்பத்தி செய்கிறவர்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆகாத இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏமாற்றங்களை சந்தித்த பின்புதான் எதிர்பார்ப்புகள் குறையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா கணபதி. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் டி கியூ. நெறி தவறாத வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பு சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பால் வியாபாரம் செய்கிறவங்க, தோல் வியாபாரம் செய்கிறவங்க, மர வேலை செய்கிறவங்க, விவசாய உரம் விற்பனை செய்கிறவங்க இவங்க எல்லோருமே கன நேரத்தில் தன வரவுகளை அதிகரிச்சிக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்பதில் கவனம் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனகுல பகவதி அம்மன். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் வி பி. தேவையை உணர்ந்து செயல்பட தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களால் ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி பாக்கியஸ்தானத்தில், சப்தமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான். அதனால இந்திர யோகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையிலும் நினைத்த லாபமும், உடல் நலத்தில் மிகப்பெரிய சேமமும், அதே சமயம் கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியமும் இன்றைய நாளில் அதிக. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரே மனிதன் எல்லோருக்குமே நல்லவராக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீன் குலத்து அம்மன். அதிஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஐ. ஓம் வசிப்ரதாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வசிப்ரதாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.